பெருமகர்கள் உண்மையிலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்த உண்மையை கேட்க விரும்புகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள் யேசுவாவுக்கு சபை கொடுப்பார்கள். 18 தேங்க்யூ. அப்பொழுது பைலட் அவரை நோக்கி, அப்படியான நீ ராஜாவு என்றான். இயேசுவா மறுமொழியாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், பிறந்தேன். Very important. Born to witness of the truth. இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். உண்மையுள்ளவன் அவனும் என் குரலை கேட்கிறான், என் குரலுக்கு செவி கொடுப்பான், என் குரலுக்கு கீழ்ப்படிவான். உண்மை உள்ளவர்களே, மற்றவர்கள் அல்ல. What a truth. என் பிரதார் என்று சொல்லி போட்டார், நான் ராஜாதான் என்று சொல்லி போட்டார், என் சொற்களை உண்மை உள்ளவர்கள் தான் கேட்பார்கள், மற்றவர்கள் கேட்க மாட்டார். Not Christians, no, உண்மையுள்ளவர்கள். இதே நேரத்தில் அவர் பேசும் நேரம் கண்கள் காணாத எதிரியாகிய விழுந்துமான தூதர் ஒருவன் லூசிபர், இப்பொழுது சாத்தான் என்றும் எதிர்க்கிறவன் டெவில் என்றும், பிசாசு பேரை கெடுக்கிறவன் என்றும் நாங்கள் பைபிளில் அறிந்திருக்கிறோம். ஓகே, அவரை குறித்து இயேசுவா பேசும் பொழுது யோகானன் 8:44 யாரு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு தெரியாது. உலகத்தில் எப்படியாய் வஞ்சிப்பு நடந்து கொண்டிருக்குது, எப்படியாக பிசாசு சில பொம்பளைகள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, மந்திரகாரர்கள், மந்திரகாரிகள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகளையே வழி நடத்துகிறான். இவர்கள் மூலமாக தெளிவாக பைபிள் எழுதப்பட்டது பார்வோம். அவனுக்கு கிட்ட 2 பேர் இருந்தார்கள், மந்திரகாரர்கள். இன்னமாக அது சொன்னதோட சொல்லி விடுறேன். அப்போதுள்ள 13 எடுங்க. இது வழக்கமாக உலகத்திலே நடக்கிற காரியம். அவர்களுக்கு தேவனை தெரியாது. So they want to know about the future. என்ன நடக்கும்? 13 5 தொடக்கம் வாசிப்போம், சரியா? இதெல்லாம் அடிப்படையான உண்மை. இதுல ஒரு சின்ன ஒரு பகுதியை அந்த உயர் நியூஸ் கிராவிடாஸ் அதை நாங்கள் நேற்று போட்டிருக்கிறோம், அதை நீ பார்த்திருக்கலாம். எப்படி கிறிஸ்தவ சபைகள இருந்து வர வேண்டிய உண்மை அவளிடத்தில் இருந்து வருகிறது.
Apache Sharma is the one who was talking over there. Okay. அப்போஸ்தலர் 13:5 சாலமி பட்டணத்தில் வந்தபொழுது அவர்கள் யூதருடைய ஜபாலயங்களில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இதுக்கு நான் பிறகு பாருன், இது தனியாக உபயோகம் செய்திருக்கணும் என்ன படவில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன பைபிள் சடிய வச்சாங்களா? எலியா யார், எலிஷா யார், என்ன நடந்தது, மோசே வனாந்தரத்திலே, இதெல்லாத்துக்கு இதெல்லாம் பண்றதா இருக்கு? தேவனுடைய வார்த்தை சமன் ராஜ்யத்தின் செய்தி. That's all. We prove it. யோவானம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார். அவர்கள் பாப்ப பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த பொழுது பார்யேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்த காரணம் கள்ளத்துக்கு தேசியமாக ஒரு யூதனை கண்டார். யூதர்களுக்குள்ளே கள்ளத்தைக்கார் கள்ளத்தைகள் இருந்தார்கள், இருப்பார்கள். பீட்டர் சொல்லி இருக்கிறான், இது ஒரு யூதன் கள்ளத்தைக்க தரிசி. கள்ளத்தைக்க தரிசிகள் மந்திரக்காரர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய தாங்கள் align the way direct principle. There are known witches and there are unknown witches and wizards. தாங்கள் மந்திரகாரர்கள் என்று தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், தாங்கள் மந்திரகாரர்களின் வேலையை செய்கிறார்கள் என்று தெரியாத யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவன் வியூகம் உள்ள மனுஷாக சர்கே பவுல் என்னும் அதிபதியுடனே, ஒரு அதிபதி இங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வைங்களேன், அவனோடு கூட இருந்தான் இந்த மந்திரகார யூதன். அவன் பேர் பார்யேசு. அந்த அதிபதி பர்னபாவையும் போலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை, வாட் இஸ் இட், என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டு போனார்கள்? தாஸ் த கிங்டம். இவனுக்கு போய் விதைக்கிற உண்மையை சொல்லு பண்ணா, அல்லது இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இவங்க ராஜ பதவியில் இருக்கிறார்கள், இவங்க புறஜாதிகள், அவங்களுக்கு தேவன் the word of Elohim, the word of Elohim, தேவனுடைய வார்த்தை அவரது ராஜ்யத்தின் செய்தி. அதுதான் கொடுத்த அனுப்பின் அந்த யேசுவாவின் இடத்தில் நீர் கொடுத்த வார்த்தையை நான் என்ன கொடுத்தவர் செய்தி ராஜ்யம். அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அதானே பீட்டர் கேட்டவன், நாங்க எங்க போறது, எங்க போறது? வாழ்க்கையின் வார்த்தைகள் உம்மிடத்திலே தானே உண்டு. I will come to that later. எட்டாவது வார்த்தை மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய எளிமையானவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பப்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்தின்றான். இது பவுல் பர்னபாவை ராஜ்யத்தை குறித்து அந்த அதிபதி கேட்கப்படாமல் எதிர்த்தது. எளிமையாக இந்த மனுஷன் மாயவித்தக்காரன், the devil. நச்சைதி அறிவிக்க அவன் முன்னுக்கு நிற்பான். ஸ்டாப் சைன்.
அதுக்குதான் கேக்குறேன், நான் நீ என்ன செய்கிறாய்? வாய மூடி வச்சு நீ விசுக்கு விசுக்கன்னு நடக்கிறாயா? யோசிச்சு யோசிச்சு நோவ மாதிரி 600-700 வருஷம் ஜீவிக்க வந்தாய, உனக்கு கிடைத்த தாலந்துகளை என்ன செய்கிறாய்? இத பாருங்க, இவன் என்ன செய்து கேட்க விடாம தடை பண்ணது பேய். எதிர்த்தான் எதிர்க்கிறது டெவல், டபலோஸ், எக்ஸ்கியூஸ் மீ, சேட்டானோஸ், அப்போசர், எதிர்க்கிறவன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய், டாடியும் மகனும் அவர்களது பிரசன்னத்தினால் நிரப்பி விட்டார்கள். பிரசன்னம், டாடியும் மகனும் ஒரே அவை பரிசுத்தாவி. அவரை ஒற்றுப்பது எல்லா கபடமும் மாயமாலமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இங்க பிசாசின் பிள்ளைகள் ஒருவன் என்ன மகனே என்று கூப்பிடுறான், பிசாசின் மகனே. நீதிக்கெல்லாம் பயஞ்சனே, யெகோவாவின் நேர்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இன்றைக்கு நச்செய்து கொடுக்கும் பொழுது இத்தனை நாட்களும் தேவனுடைய ஆராதனை கூடும் நேரத்திலே, ஓய்வு நாளிலே பைபிள் அறிந்ததும் போத்தலால் அறிந்ததும் தங்கள கோப்பியல் யார்? பேய்கள். ஒரு பேய் லூசிபர், அவர்களே பேய்கள், அசுத்தாவிகள் அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் துப்பினார்கள், எழும்பி ஓடினார்கள், விடுதலைக்கு உதவி செய்து வந்த அடித்தார்கள் எல்லாரும். யோகானன் 1 யோகானன் 2 அதிகாரத்தில் சொல்லும்படி அவர்கள் நம்முடையவர்களாய் இல்லாதபடியாய் பிரிந்து போய் இப்பொழுது தங்களுக்கு விருப்பமான வேறு வேறு கூட்டங்களுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு சபை கூடுதல், அதுக்கு போனால் கத்தோலிகத்தில் முதல்ல பாடமாக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை காண்பாயாக. சிலருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பூசை பூசை என்று வந்தது என்றால் இந்துக்கள் பலர் பூஜா பூஜை. சோ ஏதோ ஒரு சபைக்கு வீட்டில் இருக்காம போனா தான் பத்தியம். அவர் 6 பைத்தியக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, வழி நடத்துகிற பரிசெய்கணும், பிசாசின் மகன். அங்கே போனால் அவங்க மேம்மதி, நான் சோச்சுக்கு போனேன், நான் செத்ததும் பரோகம். அந்த பேய்களோடு தான் போனார்கள், பேய் வழியாலே போகவில்லை. நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், அலக்களிப்பு விடுதலை அல்ல. வெளிச்சம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கணும். வெளிச்சம் எது? அவருடைய வார்த்தை. 119:105 நீதிமொழிகள் 6:12-23 தொடர்ந்து வெளிச்சத்திலே இருக்க வேண்டும். வெளிச்சம் இன்னும் கூட வந்திருந்த இவர்கள் இருந்திருந்தால் அந்த இருள்கள் அசுத்தாவிய வெளியே ஓடி இருக்கும். ஆனால் வெளிச்சம் உள்ளுக்கு வராதபடிக்கு பிசாசு அவர்களை சரீரத்தோடு ஊக்கி கொண்டு போய் என்ன செய்யலாம்?
தான் செய்யும். ஒருவர்களை இந்த பேய்கள் போகவில்லை. அதுதான் மந்திரவாத ஜபங்கள் பண்ணி கொண்டு ஒன்றும் பலிக்காது. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே பலிக்காது. உனக்கு விரோதமாக முறனாவே நீ குற்றப்படுத்துவாய். பார்த்தீங்களா, சில சில அநேகமாக தேசங்களை ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள் பக்கத்தில் ஆலோசனைக்காரராக மந்திரகாரர்கள் மந்திரகாரிகள் இருப்பார்கள். சவுல் ராஜா கூட தேவன் மறுமொழி கொடுக்காத நேரத்தில் எங்க போன மந்திரகாரி எழுத்திலே தானே. ராஜாவாக வந்த பொழுது தேவன் அவரே ராஜா எல்லா மந்திரகாரரையும் தூக்கி எல்லாம் நாட்டை விட்டு துரத்தி போட்டான். மந்திரகாரர்கள் மந்திரகாரிகள் இப்ப இதுல நாங்க வாசிச்ச மாதிரி அந்த மனுஷன் யூதன் ஒருவன் மாயமுத்துகார் இனி மந்திரகாரிகள் இருக்கிறார்கள் உலகம் அங்கும். சோ இஸ்ரேல இருந்து அவர்களை துரத்தி விட்டான். அதுதான் இரவு நேரத்திலே மாறுவேஷம் தரித்து சவுல் ராஜா போனது குறி சொல்றதை கேட்க இந்த மந்திரகாரியினிடத்திலே அந்த பேய் அவளுட இருக்கிற பேய் சொல்லி போட்டு இவன் சவுல் ராஜா உன்னிட்ட வந்திருக்கிறான். அவள் உன்னை சொல்லி விடலாம், நீ என்ன நீ எப்படி எல்லாம் எங்களை தொலைச்சி போட்டு பாரு. நடந்த புதனங்களை நேரம் எடுத்து வாசிக்க வேணும். முதலாம் நாளாகவும் 10:13 கூறுது, தேவ கட்டளையை மாறியபடியினாலும் அவன் ஆலோசனை கேட்க ஒரு மந்திரகாரியின் இடத்திலே போனதுக்காகவும் செத்து போனான். ஞாபகம் வச்சிருப்பியா? சவுல் வார்த்தையை கை கொள்ளாமல் யெகோவாவுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் அவர் யெகோவாவை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படியே தேடின நிமித்தம் செத்து போனார். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் போகிறார்கள், அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்கள் உலகத்தார் வெளியாத சும்மா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அர்த்தம் இல்லாத பேர். அர்த்தம் இல்லை. யோகானன் 8 இதுல நாங்க பார்க்க போறோம் எவ்வளவு காரியம் இது இருதயத்தில் இருக்கிறதா. இந்த தரிசனத்திலே ஒரு பக்கம் கட்டளைகளை கொண்டு வந்து கொடுத்த மோஷே இங்காலே தீர்க்கதரிசிகளின் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக எலைஜா, நடுவிலே யேசுவா. டேனியின் குரல் வந்தது, அவருக்கு சவி கொடுங்கள். கேளுங்க, அவர்களுக்கு சவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. Oh, I am so happy. Until he comes, I want to see what Yeshua is saying. Yeshua ஒரு காரியத்தை சொல்லி வேறு விதமாக பவுல் சொன்னான்னா, I won't listen to Paul, I will listen to Yeshua. Why? The voice. Voice from heaven. What do you want to do? நீ என்ன செய்ய போறாய்? மோசே ஒரு காரியம் சொல்லி அதே காரியத்தை வித்தியாசமாக இன்னும் ஒரு விதத்திலே யேசுவா சொன்னால், நான் யேசுவாவுக்கு செய்திருப்பேன்.
voice from heaven. Listen to him. செவி கொடுங்கள், ஏனென்றால் அவருடைய வாயில நீரின் வார்த்தைகள். இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னவர வார்த்தைகளை தான் அவர் வாய் பேசியது. டேனி பேசுறார், மகன் கேக்குறார். தேவன்
எனக்கு எல்லாத்தையும் சொல்லி இருக்க. டாண்டி டாண்டி யோகானில் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, நீர் கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தை ஒருமை லோகாஸ். அதுக்கு பிறகு 14வது வார்த்தையில் நீர் கொடுத்த வார்த்தைகளை, வார்த்தைகள் that's not logos, that's rhema. பல காரியங்களை சொன்னார். முதல் வார்த்தை இதை மேலால சொல்லிட்டு விடுறேன், because that's not for you to enjoy. முதலாவது வார்த்தை நீ கொடுத்த வார்த்தை வருகிறது, the message of the kingdom. வார்த்தைகள் யாரையும் குற்றவாளிகளாக தேய்க்காதீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வீண் வார்த்தைகளை அலம்ப வேண்டாம். ரேமா இப்ப ஜபிக்கிறதல்ல, என்னண்டு சொல்லி இந்த ரேமா வார்த்தைகளை புரியாதையாருக்கு போய் சொல்லுவாங்களா? உள்ள ஆக்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். எது வார்த்தை? லோகோஸ், the message of the kingdom. Alright, now you get that. I hope you do. So, Yeshua தன்னுடைய வாழ்நாட்களிலே இந்த குறிப்பாக வழி நடத்தும் கூட்டத்தை சந்தித்தார். ஹெட் ஆன், பேசிய வார்த்தைகள் டாடியின் வார்த்தைகள்.
உம்முடைய டேடி பிதா எங்கே என்ன நேரம் பிதா பிதா நீங்கள் என்னையும் அறியீர்கள் என்னை அனுப்பிய பிதாவையும் அறிய மாட்டீர்கள் என்னை அறிந்திருந்தால் என்னை அனுப்பினவரை அறிந்திருப்பீர்கள் நான் சொன்ன நான் மெடிடேட் பண்ண வேண்டும் என்று செய்கிறாயா meditation தண்ணீர் உன் மனம் இருதயம் கொண்டு வைத்துக்கொள் அதுக்குள்ள என்னும் கடலையோ வெந்தயத்தையோ போட்டா விதைகளை அது ஊறி அதனுடைய சத்துக்கள் அந்த தண்ணீரிலே வந்து சில காப்பி எல்லாம் சூடாகி அவிச்சு போட்டு அந்த தண்ணீரை குடிப்பார்கள் முழுதும் அந்த சத்து அங்கே போயிருக்கிறது தியானம் என்றா என்னண்டு விளங்க இவைகளை சொல்லுகிறேன் மெடிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் தட்ஸ் நாட் ரீடிங் You sit and think what you read. Okay. யோவான் 8:12 மறுபடியும் இயேசுவ ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் உலகம் பிசாசின் வலமையிலே அகப்பட்டு பிறந்த நோக்கம் தெரியாது போற இடம் தெரியாது தங்கள் சொந்த வழிகளிலே சொந்த யோசனைகளிலே ஜீவிக்கும் ஒரு ஜன கூட்டம் ஆதாமின் வாழ்க்கையை பிடித்து கொண்டு ஏதோ ஒரு மத வழிபாட்டிலே இருந்து கிறிஸ்தவமாயும் இருக்கும் ஜெபிக்கும் ஜனம் உலகம் தாங்கள் இடறுவது என்னதென்று அறியாத இருக்கும் ஜனம் அதி உயர்ந்த தேவனின் அறிவு இல்லை வெளிப்படுத்துதல் அவர் மகன் யேசுவாவு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல் அறிவு இல்லை நானே உலக கோழி என்னை பின்பற்றுகிறவன் இயேசுவின் நாட்களிலே ஓகே நாங்கள் ஜீவித்திருந்தாலும் அவர் ஒரு இடத்துக்கு போறார் ரெண்டு வைப்பம் அவருக்கு பின்னால போறது பின்பற்றுறதல்ல ஐ தேங்க் யூ சோ மச் எத்தனை பேர் அவருக்கு பின்னால் ஓடினவங்க தங்கட ஆசீர்வாதத்துக்காக ஒரு சனக்கூட்டம் பானம் பானும் மீனும் சாப்பிட்டு பின்னால கரைச்சு கொண்டு போனது எப்ப வந்த நீங்க இது போன் பண்ற நேரம் எப்படி இருக்கிறீங்க வைத்த சாப்பாடுக்காக நிறைய பேர் படியாது அவரை தேடினார்கள் அவருக்கு பின்னால போறது அவர் பேசிய வார்த்தைகளுக்கு பின்னால போறது கீழ்படிந்து மாற்றப்படியால நாங்கள் இப்பொழுது அவரை காணோம்
எங்க பாக்கிறது? அவரே வார்த்தை, இந்த அவர் பேசிய வார்த்தைகள், அட்டாரியும் பேசின வார்த்தைகள் எல்லாமே முதல் உடன்படிக்கை, கடைசி உடன்படிக்கை எல்லா வார்த்தைகளும் அதுக்கு கீழ்படிந்து அதிலேயே நடக்கிறது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் அவருக்கு பின்னால போறது. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே வாழாமல் ஜீவ ஒளி, ஜீவ வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12, என்னை பின்பற்றுகிறவன் கட்டளைகள், உண்மை, போதனை, விதிகள், ஒழுங்குகள், பிரமாணங்கள், கற்பனைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், இதுதான் அவர் சொன்னது. என்னை அவ்வளவும் எல்லாம் சேர்ந்துதான் அவர், அவரே வார்த்தை, அவரே டோரா. வெரி சிம்பிள். பைபோடு அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீ ஏன் சாட்சி கொடுக்கிறாய்? உன்னுடைய சாட்சி உண்மை அல்ல என்றார்கள். ஏனே உன்னை புழுகுறாய்? பரிசேயர், தேவனற்றவர்கள், வார்த்தையை கற்பித்தவர்கள், வார்த்தை இல்லாதவர்கள், இருதயத்திலே மாயமான குருடர்கள், தேவாலயத்தின் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஜனங்களை விட வித்தியாசமான உடுப்பு போட்டிருந்தார்கள். அவர்களே, யேசுவ சங்கம், we have lot to learn over the words of Yeshua. Daddy, அவர்கள் கேள்வி கேட்க விழுந்து மூஞ்சையில் உலகத்தார் மாயக்காரர், குருடர்கள், அந்த பாஸ்டர்ஸ், அந்த டீச்சர்ஸ், அந்த பரிசேயர், அந்த வேதபாரகர், அந்த சாதுசேயர், எல்லாம் முழு ஜனத்தை வழி நடத்தினார்கள். இப்ப அப்படி உன்னுடைய பாஸ்டர் என்கிற மனுஷனுக்கு எந்த பாஸ்டரோ நடிகை தெரியுமா, மகன தெரியுமா? நடிகர பேர் என்ன? மகன் பேர் இந்த இயேசு என்று எப்பொழுது வந்தது? ஏழுமுகம் எப்பொழுது பிறந்தான்? வளர்ந்து அந்த பேரை யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது? அந்த பேர் வைக்கவில்லையே யேசுவாவின் டாடி. கேளுன் போதையிட்ட இந்த கூட்டத்தை யேசுவ சந்தித்தார். நீ உன்னை குறிச்சு சாதி கொடுக்கிறாய் என்ன அப்படி சொன்னார்கள்? நானே உலகு ஒளி. என்ன இது? இங்க ஒன்றுமே இல்லை, துருவின சிரட்ட, ஒரு தேங்காயும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. 14, இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏன்? அவரே உண்மை, அவரே வார்த்தை. அவரை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறது தடி சொல்லாமல் கொடுத்திருக்க மாட்டார். உதாரணம், நானே உலகு கோழி,
நடி உள்ளே இருந்து சொல்லியிருப்பார் சொல். ஆயம் அதான் சொல்ற, நான் சார்ஜ் கொடுத்தாலும் அது உண்மை. டடி உள்ளுக்கு என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நான் எங்கே இருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன் என்றும் எனக்கு தெரியும். நீங்க இந்த எட்டாம் அதிகாரத்தை விட்டு விலக மாட்டீங்களா? விலகுவன் அவர் அங்கே வந்ததும் அப்ப புதுசா கிடைக்கும். இப்ப கொஞ்சம் தானே கண்ணாடியில பாக்குற மாதிரி பாக்குறோம் பால் சொன்னான். ஓகே, நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்று உங்களுக்கு தெரியா? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், பைபிள் டீச்சர்ஸ் எல்லாரும் நிகதேமோ பாவம் கேட்டுக்கொண்டிருக்குது. உள்ளுக்கு யோசன் என்னடா, ஒரு திகு தரிசனம் பேசாத மாதிரி இந்த மனுஷன் பேசு. உடையாம இருக்கு தடி உள்ளுக்கு. எங்கேயும் ஒரு திகு தரிசுக்குள்ள டடி இருந்தாருன்னு எழுதியிருக்கா? நீங்கள் மாமிசத்தை கேட்டபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். தெய்வம் உலகத்தில் இருந்து வெளியே அழைக்கப்படாதவர்கள், அதுவும் இந்த தேவன் டேடியை அறியாதவர்கள், மெய்ஷாவை அறியாதவர்கள், வார்த்தையின் வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள், இந்த வார்த்தையிலே வாழ்க்கையை நடத்தாதவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், ஈவன் பைபிள் காலேஜஸ், அவருடைய வெளிச்சம் இல்லாமல் மாமிசத்துக்கு ஏற்றபடிதான் நியாயம் தீர்ப்பார்கள். இதெல்லாம் பிழையான போதனை. மூன்றாம் ஆள் இருக்கு பேய் சொல்லுது, மூன்றாம் ஆள் இருக்குடா. நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன், ஒரு பிள்ளைக்குள்ளார எழுப்பியிருப்பே, அந்த பிள்ளை விடுதலை அடைந்து சந்தோஷமாய் இருக்குது. அது பிரிவுல இருக்கு. நைசியாவில வந்த பூந்த பேய் மாமிசத்துக்கு ஏற்றபடி அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்ன சொல்லப்படுது. அதிலே உண்மை இருக்கணுமே. தாங்க ராஜா ராணியா இருக்கணும். ராணி ராணி words, how I love to follow the words of Yeshua. Yeshua in Mathegali பின்தொடர்ந்து அதனுடைய அர்த்தத்தை யாருக்கு பேசினார், என்னத்துக்கு பேசினார், எந்த துண்டுக்குள்ள பேசினார்,
அது அறியும் டாடி பின்னாலே இருந்து கொடுத்தது எல்லாம் தெரிய வரும். யேசுவின் வார்த்தைகளை கேட்பது டாடியின் வார்த்தைகளை கேட்பது, யேசுவின் வார்த்தைகளை புறக்கணிப்பது டாடியின் வார்த்தைகளை புறக்கணிப்பது. ஒன்றும் சுவயமாக பேச அவர் வரவில்லை, முடியவில்லை. என் வார்த்தைகள் நேருடையது அல்ல. தேவனை அறியாதவர்கள், வார்த்தையின் வெளிச்சம் இல்லாதவர்கள், அந்த வெளிச்சத்திலே ஆனந்தம் ஜீவிக்காதவர்கள், யேசுவாவின் வெளிப்படுதலை அடி மூலம் பெறாதவர்கள், மத்தேயு 11:27 மாம்சத்திலே இந்த மனுஷக பிரகாரமாக நியாயம் தீர்ப்பார்கள். இதை நடந்தது அவரது தெரியாது. எங்க பிழை பிடிக்க வந்தாங்க, ஒரு கை போடுது அங்கால That's why he say you have to enjoy, imagine when you are reading. And the imagination power கொடுத்திருக்கிறார். உன் இறுதியும் கவி பிடிக்கும் நீ வாசிக்கிறதை. இருந்தா போல ஒடிச்சு செரிப்பாய், சும்மா வாசி போறாங்கள். நான் நியாயம் தீர்த்தால் யேசுவா பேசுறார், 8:16 என் தீர்ப்பு உண்மையின் படி இருக்கும். 1, அவரே உண்மை. 2, டாடி உள்ளுக்கு இருக்கிறார். அதி உயர்ந்த தேவன் அவரது டாடி. ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை, அந்த வருது. நான் தனியாக இல்லை, நானும் என்னை அனுப்பிய டாடியுமாய் இருக்கிறோம். நானும் டாடியும் எப்படியாய் இந்த படங்களை போடும்படியே தெரியாமலே வழி நடத்தப்பட்டேன். என் மகன் குட்டி அவரை போல இருக்கிறார், அவருடைய மகன். மகனும் எல்லாரும்
பெரியவர். I don't get fed up into saying these things. Actually, நானும் என்னை அனுப்பிய டடியுமாய் இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்களோட புத்தகங்கள்ல இருக்கல்ல, டூ விட்னஸஸ். நானும் டடியும் நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். என்னை அனுப்பிய டாடியும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய டாடி எங்கே, பிதா எங்கே? இயேசு மறுமொழியாக, என்னையும் நீங்கள் அறியவில்லை, என்னை அனுப்பிய டாடியையும் நீங்கள் அறியவில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் டாடியையும் அறிவீர்கள். என்னை அறிந்திருந்தால் இது தேவனுடைய வார்த்தை. அவரது பெயர் மனுஷ ரூபத்திலே அவங்களுக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறது. வார்த்தையானவர் மனுஷனானார். என்னை அறிந்திருந்தால் தனியையும் அறிந்திருப்பீர்கள். பிலாத்து கேட்டான், உண்மைக்கு என்று சொன்னீர், உண்மை எது? இயேசு மறுபடி கொடுக்கவில்லை. அவர் சொல்லி இருக்கலாம், உண்மையை நீ பார்க்கிறாய், இதெல்லாம் புதிய எண்ண மாதிரி இங்கே இருக்க வேணும். நீ யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது இது வருகிறது, உன் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி யுத்தம் பண்ணுவதற்கு கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, நோய் கொண்டவர்களை குணமாக்க, இருதய நொறுங்கொண்டவர்களை குணமாக்க, கொரோனா COVID-19 வந்து எல்லாரையும் வீடுகள் வழியிலே இருக்க பண்ணிட்டு, புதுசா வந்த இந்த COVID-19 இப்ப மற்ற எல்லாவற்றையும் விட படு மோசமாம். BA.1.1 எத்தனையோ சிட்டிஸ் சைனாவிலே லாக்டவுன். இது கேள்விப்பட்டேன், லாக்டவுன் என்றபடியால் அவர்களுக்கு சாப்பிட சாமானிய இல்லையாம். பஞ்சம் எல்லா இடத்தையும் அடிக்குது பார்த்தீங்களா? போய் வேண்ட கடைகள் எல்லாம் மூடி சாப்பாடு இல்லையா ஜனத்துக்கு? எத்தனை லாக்டவுன்? மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் ஷங்காய். இன்று வரை இப்பொழுது எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டு விடார்கள். WHO அவர்களும் களைத்து போனார்கள். ஒரே ஜெரிப்பில்லை,
ஒரு விதமான பதட்டம் இல்லை. ஒரு கழிப்பட்டேன், ஒன்னும் செய்யறாது, நாங்கள் அதை கேட்டு அதோடு சேர்ந்து வாழ வேண்டும். We have to live with it. சிலவுல இந்த வேக்சின் கம்பெனிஸ் இப்ப என்ன பச்சை தண்ணி, அந்த நாளில் எங்களுக்கு ஒரு மட்டக்களப்பில் ஒரு டாக்டர் இருந்தார், பச்சை தண்ணி டாக்டர். எனக்கு அவரு நல்லா தெரியும், அவரை மறந்தெல்லாம் என்ன தண்ணியா இருந்தது, பச்சை தண்ணி என்னத்தை கலந்து போட்டு இப்ப வேக்சின் எல்லாம் கொடுத்து மறுபடியும் காசு எடுக்கலாம். இந்த ஃபைசரோ பியான்டோனோ சைனா ஃபார்மோ சைனா ஃபார்மாவோ யோசிப்பார்கள். ஏன் சொல்லுவா உலகம். யாருக்கு கீழே இருக்கிறார்கள், யாரால் வழி நிறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் கண்கள் எப்படி, குருடு குருட்ட கண்கள், அறிவு இல்லை, யேசுவா இல்லை, டேடி இல்லை, வீணான சிந்தனைகள். இது தெரிய வேண்டும். இந்த டெம்போ தேவாலயத்திலே யேசுவா கற்றுக் கொடுக்கிற பொழுது ஆஃபரிங்ஸ் போடுற பாக்ஸுக்கு பற்றி இந்த இடத்தில் இந்த சொற்களை சொன்னார். ஏன் ஆஃபரிங்ஸ் போடுற இடத்துக்கு போனார்? அவருடைய நேரம் இன்னும் வராதபடியால் ஒருவரும் அவரை பிடிக்கவில்லை. யேசுவா மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. எங்க போறார்? டாடி கிட்ட. இந்த இடத்துக்கு அவர் திரும்பி வந்து எருசலாய்மிலே ரெண்டு பேரும் குடியிருப்பார்கள். இரண்டாவது வார்த்தை, நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்ய போறானோ, தற்கொலை செய்ய போறானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கீழே இருந்து உண்டானவர்கள், அந்த வருது, நான் உயர்விலே இருந்து உண்டானவன், I am from above, you are from below. ஞாபகம் இருக்கா? யோகானன் 17, we will come to that. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் யார்? இவர்கள் டேடி கொடுத்த மனுஷர்கள், சேஷர்களாக இருக்கிறவர்கள், கோழிக்கு பின்னால குஞ்சுகள் ஓடி போற மாதிரி.
பிரயத்தால் உண்டானவர்கள். நான் உயர் விலையில் உண்டானவன். நீங்கள் விளங்கப்படுகிறார் உலகத்தினால் உண்டானவர்கள். நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. இப்ப கொஞ்சத்துக்கு முதலே சொன்னேன், இவன தெரியுமே, தாயை தெரியுமே, மரியாள் இவன தகப்பன தெரியுமே, யோசிப்பு வெளிச்சம் கிடைக்காத கிறிஸ்தவர்கள் இதே மாதிரி தான். உலகத்தில் இருந்த வழியே அழைக்கப்படாத யூதர்கள் போதகர்கள் கூட்டம் நிறைய இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ளே. முதலாவது கிறிஸ்தவர்கள் பேரே அவர் கொடுக்கவில்லை. இதே மாதிரி இன் பேரல் சமாந்தரமாய் போவது உலகத்திலால் உண்டான மனுஷர்கள் எத்தனையோ பேர் எந்த மாற்றமும் இல்லாமல் கும்பல் கும்பலாக கிறிஸ்தவ கூட்டங்களிலே, அதுக்கு பேர் சர்ச். ஒரு மாற்றமும் இல்லை. வழி நடத்துகிறவர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் கூட்டத்தை போல அதே நிலையில இருக்கும் குருட்டு வழிகாட்டிகள் கோபத்தினாலும் பொறாமையினாலும் நிறைந்து விரோதத்தினாலே நிறைந்து ஏதோ வழிகளை எல்லாம் பார்த்து ஜனங்களை வஞ்சித்து பிடிச்செழுத்துக் கொள்ளுகிறவர்கள். விதவைகள் மற்றாக்கின்ற வீடு வீடாய் தெரிந்து நாங்கள் நடத்துறோம் கூட்டம் சச்சு சச்சு. நீங்க எப்படி இருக்க முடியாது? வாங்கோ 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 ஓடி வாங்கோ. இருபத்தி நாலு ஆகியார் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அவருடைய இலவச பாவ மன்னிப்பு கிடைக்காமல் அவர் தம்மையை ஒப்பு கொடுக்க வந்தவர். நானே அவர் என்று நானே அவர் விசுவாசிக்கப்பட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அதற்கு அவர்கள் வாயு நேரியார் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு சொன்னேன் நான் யாரண்டு. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் யார்? டாடி. இவைகள் எங்கேயாவது மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆளை குறிச்சு பேசுறாரா? இல்லையே. அவரும் டாடியும் டாடியும் அவரும் மனுஷனாய் வந்து அவரை கண்டார்கள். அவரை அறியவில்லை. உள்ளே டாடி குடியிருந்தார். பரிசுத்தாவியாக He is the Holy Spirit. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் உண்மையுள்ளவர் யார்? 17:3 மெய்யான ஒரே தேவன்
ஒரே தேவன் Yeshua's declaration. அதுவும் இந்த தேவனை வெளிப்படுத்த வந்தார். ஒரே தேவன் மூண்டல்ல, அவர் இயேசுவின் தேவன். யோவான் 20, அவர் நம்முடைய தேவன். என்னை அனுப்பினவர் அவர் டாடி, உண்மை உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். எங்கள் அண்டை வரமண்டு அவருக்கு தெரியும், உலகம் எங்கும் இந்த வார்த்தை போகும் என்று தெரியும். எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். டேடியின் வார்த்தைகளை எடுத்து அவர் பேசியது இப்பொழுது உலகெங்கும் பரவி இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களோ பாலம் சொற்ப பேர். அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்லுகிறேன். 27, டேடியை குறித்து பேசினார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்? அவர்கள் மாமிசம், அவர்கள் வெளியே அழைக்கப்படாதவர்கள். அவர்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. அவர்களுக்கு டேடியை கொடுத்த வெளிச்சம் இல்லை. வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள், வார்த்தைக்கு கீழ்படியவில்லை. அவர்கள் ஜீவிய மாயமானம், சுத்த மாயமானம். அவர்கள் குருடர்கள், குருட்டு ஜனங்களை வழி நடத்தினார்கள். யேசுவா சொன்னார், அப்படி செய்தால் ரெண்டு பேரும் குழியிலே விழுவார்கள். அதனால் யேசுவா 28, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷ மகனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் டாடி எனக்கு போதித்த கற்றுக் கொடுத்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அந்த நேரம் அறிவீர்கள். இப்பொழுது எதிர்த்தார்கள். யேசுவா சொன்ன வார்த்தைகளை கொண்டு வந்தே நான் கற்பிக்கிறேன். பலர் என்னோடு முதல் இருந்தவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வெளிச்சத்திலே நடக்கவில்லை. மாயமானம் உள்ளே இருந்தது, அதை ஒழித்து போடவில்லை. பீட்டர் சொன்ன மாதிரி 1 பேதுரு 2 அதிகாரம் 1 வார்த்தை சகலவித கபடுகளையும், சகலவித பொய்களையும், சகலவித மாயமாகரங்களையும் அதை எடுத்து போடவில்லை. ஆகையால் தொடர்ந்து அவர்களுக்கு வெளிச்சம் உள்ளே போக டேடியும் மகனும் விடவில்லை. அவர்கள் 1985, 1990, 1995 நான் கொடுத்த வார்த்தைகளிலே எத்தனையோ பேர் பிளவுட்டு வஞ்சிக்கப்பட்டோம். வேறையா மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பித்துக் கொண்டு தெரிகிறார்கள். The third person is not here in the Bible. How many ministries? மனம் திரும்பி அவர்கள் யேசுவாவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். யேசுவா never spoke about Trinity. திருத்துவத்தை குறித்தா, that's not his teaching. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல்
என் டாடி எனக்கு கற்றுக் கொடுத்தபடியே இவைகளை சொன்னேன் என்று மாறுவீர்கள். அந்த மறுபடியும் அங்கு I speak on my own, but whatever the Father told me to. 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். டாடிக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் சொல்கையில் கொஞ்ச பேர் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதில் ஒரு கண்ணிப்பம், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறது என்றால் அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தார்கள். பெத்லகேமிலே பிறந்து அந்த மனுஷனாயி பிரிக்கும் அவரை விசுவாசிக்கிறேன் என்ன யேசுவை நம்புவது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை நம்புவது, யேசுவுக்கு கீழ்ப்படிவது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அவரிடத்தில் விசுவாசம் என்றால் அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை பிடித்துக் கொண்டு கீழ்ப்படிவது என் ஆடுகளுக்கு என் குரல் கேட்கும். முப்பத்தி ஒன்று, ஈஸ்வரத்தம்மை விசுவாசித்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி பிடித்துக் கொண்ட யூதர்களை நோக்கி, யூதர்கள் நீங்கள் என் போதனையிலே, என் வார்த்தையிலே, என் கற்பித்தலிலே, என் உண்மையிலே நிலைத்திருந்தால், விடாது விலகாமல் இருந்தால் உண்மையாகவே என் சிஷ்யர்கள். நிலைத்திருந்தால், அதுக்கு கீழ்ப்படி நிறந்தால், அசையாமல் அவர் வார்த்தை, அவர் உண்மை, அவர் போதனை, அவர் கட்டளை, the Torah. சீனாயி மலையிலே கட்டளைகளை கொடுத்த அவர், அந்த கட்டளைகள், அந்த உண்மை, அவர் கொடுத்த வார்த்தை மனுஷனாய் நின்று பேசுது. Did you get what I said? சீனாயி மலையிலே கொடுத்தது வார்த்தை யோசுவா. நாளிலே டாடி மகனுமாக சேம் அவர்களை வந்து பிரசன்னத்தினாலே நிரப்பியது. அங்கேயும் நெருப்பும் அதையும் எதுவும் செய்தாய் மேலே, இங்கேயும் அதே மாதிரி அவர்கள் பேசிய அவர்களுக்கு தெரியாத ஒரு பாஷை டயலாக் கிளாஸ்
சொல்லவில்லை. அவர்கள் தங்களுக்கு தெரியாத பாஷை பேசினார்கள். அங்கே எத்தனையோ பாஷைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பாஷையிலே அவர்கள் பேசுவதை கேட்டார்கள். இன்னத்துக்கு ராஜ்யத்தின் நச்செய்தி பரப்பப்பட சென்னம்
வசனத்தையும் எழுதி எடுத்து கொண்டு போனாங்க. யாருக்கு ஒரு வசனம் தேவை? Paul and Silas, they took the message of the kingdom. They took the message of the kingdom. முடிவு நேரம் வந்திருக்குது. தெரிவு செய்யாமல் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இப்ப பழைய உடன்படிக்கையில் சொன்ன மாதிரிதான் இப்பொழுது எங்களுக்கும் இருக்குது, அவர்களுக்கு இருந்தது. இடையிலே யேசுவ வந்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டார். அவர்களும் காணவில்லை. அவர் இருந்த நேரத்திலே ஜீவித்தவர்கள் மட்டும்தான் மாமிச பிரகாரமாக அவரை அறிந்திருந்தார்கள். அதிலும் ஜான் தி பேப்டிஸ்ட், அவனுக்கு 6 மாதம் வித்தியாசம் அவங்க ரெண்டு பேருக்கும். யேசுவுக்கு நானும் அவரை அறியவில்லை. 2 தடவை சொன்னான். பவுல் சொன்றான் இப்ப 5:16, நாங்கள் இனிமேல் யாரையும் மாமிசத்திலே அறிய முடியாது. We're going to know through the scriptures, revelation of the scriptures. You have to spend meditating the scriptures. எழுதப்பட்ட வாக்கியங்களை தியானம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். அவன் அதை பார்த்து தியானம் பண்ணி கொண்டு வந்தான். ஒரு எத்தியோப்பியன் டாடி மகனும் கண்டார்கள். யேசுவா குரல் கொடுத்தார் பிலிப்புக்கு, போய் அந்த குதிரை ரதத்தோடு வண்டியோடு சேர்ந்து கொள். எப்படி சொல்லுவாய்? இந்த நேரத்திலே அவது ஒரு இடத்துல போயிருந்த திறந்து வாசிக்கிறேன். நடிமானுக்கு தெரியாது. 100 பேர். You can ask him. I don't understand this. Unless you teach me. வார்த்தைகளை படிக்கும் நேரம் மட்டுமல்ல, தியானிக்க நேரம் மட்டுமல்ல, ரெண்டு பேரும் அறிவார்கள். What about அனனியாக்க? அவர் சொன்னது, இந்த சவுல் என்றவன் இந்த இடத்துல அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். He is praying now. ஏதாவது மறைந்தது அவருக்கு உண்டா? அவருக்கு கண்களுக்கு மறைந்தது ஒன்றுமில்லையே. 4:13 இவரே நத்திங். என் யோசனைகளை கவனி என்று அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்னதே இதுதான். உன் யோசனைகள் எப்படியோ அதுதான் நீ. உன் வாழ்க்கையே அதுதான். பிரச்சனைகளை நீ யோசிக்க, நடந்தவைகளை உன் முகம் பிரச்சனையாகவே மாறும். சந்தோஷம் லீக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹோஸ் பைப்பில் தண்ணி லீக் பண்ணி சும்மா அங்காலிஞ்சால போருமாங்க.
உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து அவரது வார்த்தையை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அந்த வார்த்தையிலே வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு உண்மை வெளிப்படும். அந்த இருதயம் என்கிற நிலம் வார்த்தையினால் பண்படுத்தப்பட்டு தன்னூர் வித்தின மாதிரி வித போட்டோன்னு முளைக்கிறதுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். வார்த்தையின் வெளிப்படுத்துதல் யேசுவாவின் வெளிப்படுத்துதல். ஏன் அவரே வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. ஒரு காச்சு தீ விழு தோடு தரும் முன்ன
நீ அவனை மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாத்தாலும் கட்டப்படுகிறாய். அடுத்ததாக இப்ப என்ன செய்யும்? இதுக்கு பிறகு வாயை திறந்து தலை போயிட்டது உள்ள அப்படி நீ விழுங்கப்பட்டதும் உன் மெய்ப்பெண் சொல்லுகிறதையோ பெற்றார் சொல்லுகிறதையோ யார் சொல்லுகிறதையோ உலகமே பிறந்தாலும் எல்லாம் விட மாட்டேன், அவன்தான் அவள்தான் எனக்கு வேணும். That's it. அடிமையானவர்கள் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறதில்லை. மகன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள். ஆகையால் மகன் உங்களை விடுதலாக்க, மகன் உண்மை ஏற்கனவே கூறப்பட்டது, உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். இங்கே மகன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏன் மகனே உண்மை, நானே உண்மை. ஆரம்பமாகிறது. அவர் ஏழு நாளிலே ஒரு நாளை பெறுத்தாரு. அறியாத நேரம் ஓகே. யேசுவா சபனே அப்சர்வ் பண்ணினார், அதைக்கு கீழ்படிந்தார். Receive the blessing, Yavrika, Yehovah, Vashmari. Yair, Yehovah, Panavel, Yekav, Yonaka. Isa, Yehovah, Panavel, Yekav. Vaisa, Mikash, Shalom. Yehovah, Ungli, Asavet, Ungli, Kaparaga. Yehovah, Ungli, Mithamadu, Mothay, Prahasika, Pandi. Ungli, Udukarabaya, Yeruparaga. யோவா தமது பவத்தை உங்கள் பக்கமாய் திருப்பே உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவார்கள். God bless you. Bye for now.